வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஏப்ரான் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பாக்கலாம். இப்ப ஏப்ரான் வந்து ஸ்டிச் பண்றதுக்கு நம்ம 1 மீட்டர்ல இருந்து 1.5 மீட்டர் அளவுக்கு துணி தேவைப்படும். அது மாதிரிதான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இது பாத்தீங்கன்னா ஒரு திக்கான காட்டன் மெட்டீரியல் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இந்த திக் காட்டன் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இதோட விலை வந்து ஒரு 75 ருபீஸ்ல இருந்து 80 ருபீஸ் அது மாதிரிலாம் இருக்கும். 100 வரைக்கும் கூட இருக்கும் நம்மளுக்கு இந்த மெட்டீரியல். அதோட நீங்க குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் அந்த மெட்டீரியலை. அது மாதிரி எடுத்து வச்சிருக்கோம். நம்ம சைட்ல வர ரோப் பாத்தீங்கன்னா ஒரு 25 இன்ச் இருக்கிற மாதிரியில இந்த லென்த் வந்து நம்ம எடுத்துருக்கோம். இது அதுல வந்து 2 பீஸ் அது மாதிரி எடுத்திருக்கோம். இதோட விட் பாத்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்ல நம்ம வந்து எடுத்திருக்கோம். இந்த வித் 2.5 இன்ச்லையும் இதோட லென்த் வந்து 25 இன்ச்சும் அது மாதிரி 2 பீஸ் எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம அந்த நெக்குக்குலாம் வர்றதுக்கான இந்த பின்னாடி நம்மளுக்கு வந்து அந்த நெக்கு பேக் சைடு வர்றது வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு 3 இன்ச்ல 25 இன்ச் இருக்கிற மாதிரியான ஒரு லென்த் எடுத்து வச்சிருக்கோம் நம்ம. இப்ப அடுத்தது பார்த்தா நம்ம வந்து எப்படி அதை ஆன் ஃபோல்ட் பண்ணிட்டு கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்ப மெட்டீரியல வந்து நம்ம ராங் சைடு எடுத்துக்கலாம். நம்ம இப்ப வந்து மடிச்சு வச்சுக்கிட்டோம். மடிச்சு இப்ப வந்து பேக் சைடா நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இது வந்து ஆன் ஃபோல்டர்ல நம்ம வந்து மெட்டீரியல் இப்ப போட்டு வச்சிருக்கோம். நம்ம சைடு வந்து ஆன் ஃபோல்டர் இருக்கிற மாதிரி நம்ம வந்து போட்டிருக்கோம். இந்த சைடு வந்து அந்த செல்வேஜ் இருக்கிற மாதிரி பார்த்து வச்சிருக்கோம். நம்ம இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸுக்கான ஏப்ரான் தான் இது நம்ம வந்து ஸ்டிச் பண்றது. இதோட ஹைட் பாத்தீங்கன்னா ஒரு 31 அதாவது 32 கிட்டத்தட்ட இருக்கிற மாதிரியானது ஒரு ஹைட் எடுத்திருக்கோம். நம்ம இதோட வந்து விட்த் பார்த்தா நம்ம வந்து ஒரு 14 இன்ச் அது மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஆன் ஃபோல்டுல இப்போ வந்து 14 போது நம்மளுக்கு வந்து ஓபன் பண்ணா அது வந்து ஒரு 28 இன்ச் அது மாதிரி நம்மளுக்கு வரும். அதே மாதிரியே நம்ம வந்து இப்ப மேலையும் மார்க் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா ஒரு 14 இன்ச் நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப வந்து கீழேயும் மேலையும் 14 இன்ச் அது மாதிரி போட்டோம். இப்ப லைனை வந்து நம்ம இப்ப கட் பண்ணிக்கலாம். நம்ம பாத்தீங்கன்னா இப்ப வந்து கீழேயும் ஒரு 14 இன்ச் இருக்கு, மேலையும் வந்து ஒரு 14 இன்ச் இருக்கிற மாதிரி வந்து நம்ம இப்ப ஒரு லைன் போட்டு கட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து மேல வந்து இருக்கிற அளவு தான் எடுக்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஆன் ஃபோல்டுல ஒரு 6 இன்ச் அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். 6 இன்ச் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆர்ம் ஹோல் டெப்த் எல்லாம் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 இன்ச் அது மாதிரி எடுத்துருக்கோம். ஒரு 10 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டுருவோம். இப்ப நம்ம வந்து 10 இன்ச்சுக்கு கீழே வந்து ஒரு லைன் வரைக்கும் போட்டோம். மேல இருந்து ஒரு லைன் போட்டோம். இந்த சைடு போட்டு நம்ம வந்து லைன் போட்டு வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த சைடுல இந்த கர்வ் தான் போட போறோம். இதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த நார்மல் நம்மளோட பிரெஞ்சு கர்வ் பார்த்தா நம்ம வந்து பிளவுஸ் சுடிதா இருக்கலாம். நம்மளுக்கு வந்து சின்ன ஒரு கர்வ் தான் போட்டுப்போம். அது கட்டப்பா இது இப்ப ஏப்ரான்ங்கிறதுனால நம்ம இந்த இடத்துல இருந்து இப்படி அந்த வளைவு வரணும் அப்படிங்கறதுக்காக இந்த பிரெஞ்சு கர்வ் இல்லாம நீங்க கையாலே வரைஞ்சிக்கிறதா இருந்தா கூட இது மாதிரி நம்ம இப்படியே வரைச்சிக்கலாம் நீங்க. அதனால இது மாதிரி கொஞ்சம் பெரிய பிரெஞ்சு கர்வா இருக்கு உங்கள்ட்டனா கூட இதை வச்சு கூட நீங்க அந்த வளைவு போட்டுக்கலாம். இந்த வளைவு பார்த்தா நம்மளுக்கு வந்து கடைசியா இந்த இடம் வந்து இந்த லைன் போட்டிருக்க இடம் இது வரைக்கும் முடியற மாதிரி நம்ம அதை வரைஞ்சிக்கணும் அந்த வளைவு. இப்ப நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். இப்ப நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு இதை கட் பண்ணிக்கணும். நம்ம இப்ப வந்து கட் பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தா இப்ப நம்ம வந்து ஓபன் பண்ணிக்கலாம். இப்ப ஓபன் பண்ணலாம் பார்த்தா நம்மளுக்கு இப்ப ஏப்ரான் ஷேப் வந்து நம்மளுக்கு இப்ப கிடைச்சிடும். இப்ப மேலாம் பாத்தீங்கன்னா இந்த நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி மடிச்சு வச்சு நம்ம தச்சுக்கலாம். இந்த வளைவு எல்லாமே பாத்தீங்கன்னா வளைவு வந்து நம்ம பயாஸ் கொடுத்தோம் நம்ம வந்து பினிஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நீங்க சாதாரணமா இப்ப நார்மலா மடிச்சு வச்சு ஸ்டிச் பண்றீங்கன்னா இதை மடிச்சு வச்சுக்கிட்டு நம்ம பின் பண்ணிக்கிட்டு வச்சீங்கன்னா நல்லா நீட்டா இருக்கும் உங்களுக்கு அந்த பினிஷ். அதுக்கப்புறம் இந்த சைடு எல்லாமும் பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு 1 இன்ச் அது மாதிரி நம்ம மடிச்சு வச்சு தச்சுக்கலாம். கீழேயும் ஒரு 1 இன்ச் அது மாதிரி நம்ம வந்து மடிச்சு வச்சு தச்சுக்கலாம். அது மாதிரி இப்ப வந்து எப்படி தைக்கலாங்கிறத பாக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருக்க இந்த கர்வ் எல்லாம் ஸ்டிச் பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு 1 இன்ச் இருக்கிற மாதிரியான பயாஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை வந்து நம்ம இப்ப கொடுத்து தச்சுக்கலாம். தொடங்கும் போது லாக் ஸ்டிச் போட்டு தொடங்க. முடிக்கும் போது லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ரைட் சைடும் ரைட் சைடும் இருக்கிற மாதிரி வந்து பயாஸ் வந்து நம்ம தச்சிருக்கோம். இப்ப அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இது மாதிரி இப்படி ஓபன் பண்ணிட்டு இதெல்லாம் கொஞ்சம் கிரீஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்புறம் வந்து இப்ப இந்த ராங் சைடுல வந்து நம்ம பினிஷ் பண்ணிக்கணும்.
அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். மேல பார்க்கும்போது நம்மளுக்கு இது மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷிங். நம்ம இப்ப வந்து ராங் சைடே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது மாதிரி கொஞ்சம் மடிச்சு வர்றதுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு பக்கமா எல்லாத்தையும் மடிச்சு வச்சுட்டு நம்ம அப்படியே பின் பண்ணிட்டு வந்து ஒரு ஒரு இடமா அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வர வர நம்ம பின் எடுத்துக்கலாம். அது மாதிரி கூட நீங்க ஃபினிஷ் பண்ணிக்கலாம். முடிக்கும் போது ஒரு லாஸ்ட் ஸ்டிச் போட்டு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த கர்வ்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் மேல் பக்கம் இது மாதிரிதான் இருக்கும். நம்மளுக்கு நல்ல ஃபினிஷிங் நல்லா நீட்டா இருக்கும். நம்ம இப்ப வந்து ஒரு பக்கம் அந்த சைடு தச்சுட்டோம் அந்த கர்வை. இப்ப அடுத்த சைடும் அதே மாதிரியே தச்சுக்கலாம். இப்ப ரைட் சைட்ல வந்து இந்த பயாச கொடுத்து அதே போலவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ரைட் சைட்ல இப்படி மேல் பக்கமாவே இந்த மெட்டீரியல் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு நம்ம அதுக்கு பிறகு தச்சுட்டு உள் பக்கமா நம்ம திருப்பிப்போம். தொடங்கும் போது லாக் ஸ்டிச் போட்டு தொடங்கி முடிக்கும் போது லாக் ஸ்டிச் போடுவோம். இப்ப நம்ம வந்து இப்படி உள் பக்கமா தான் அடுத்தது திரும்ப பயாஸ் கொடுத்து மேல் பக்கம் கொடுத்து தச்சதை இது மாதிரி நம்ம வந்து உள் பக்கமா அப்படி எடுத்துப்போம். எடுத்துட்டு ஒரு சின்ன இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு இன்னொரு மணி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு நம்ம வந்து உள் பக்கமாவே அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம முடிக்கும் போது லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து மேல் பக்கத்துல பாத்தீங்கன்னா இது மாதிரிதான் நல்லா நீட்டா இருக்கும். இப்ப உங்களுக்கு வந்து வேற கலர்ல நம்மளுக்கு வந்து ஒரு பைப்பிங் மாதிரி கொடுக்கணும்னா கூட நீங்க தைக்கிறதுக்கு வேற கான்ட்ராஸ்டா இருக்கிற மாதிரியான ஒரு கலர் கூட கொடுத்து நீங்க அதை பயாஸ் கொடுத்து கூட பினிஷ் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே ரொம்ப அழகா இருக்கும். அது மாதிரி மேல எல்லாமே நம்ம அதை மடிச்சு வச்சு தைக்கிறதுல எல்லாமே கூட வேற கலர் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி பினிஷ் பண்ணிட்டா கூட ரொம்ப அழகா இருக்கும். அது மாதிரி கூட நம்ம தைச்சுக்கலாம். இப்ப அடுத்தது வந்து இந்த மேல் பக்கத்துல இருக்கிறதையும் மடிச்சு வச்சு தச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சுக்கலாம். அதுக்கு பிறகு வந்து ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம். இது கொஞ்சம் திக்கு நம்ம மடிச்சு வச்சு தைக்கும் போது கொஞ்சம் திக்கா இருக்குன்றதுனால அந்த நீடில வந்து ஒரு 2 டைம் அது வரை கொஞ்சம் கையாலே நம்ம ரோல் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம முடிக்கும் போது லாஸ்ட் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கலாம். நம்ம இப்ப வந்து இந்த சைட் கர்வ் எல்லாமே தச்சுட்டோம். இப்ப மேல எல்லாமே மடிச்சு வச்சு ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி தச்சு வச்சிருக்கோம். நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சைடு இந்த பாட்டம் லைன் இதெல்லாம் தான் இப்ப நம்ம அடுத்தது வந்து தைக்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த கீழே இருந்தே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு வந்து ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். முடிக்கும் போது லாக் ஸ்டிச் போட முடிச்சுட்டோம். நம்ம இப்ப வந்து ரெண்டு சைடுமே தச்சுட்டோம். இப்ப கீழே வந்து இந்த பாட்டம் லைன் தான் இப்ப மடிச்சு வச்சு அதையுமே தச்சுட்டோம். ஒரு 1/2 இன்ச் முதல்ல ஃபோல்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஒரு 1/2 இன்ச்
half stitch பண்ணனும். நம்ம இப்ப வந்து எல்லா சைடுமே நம்ம மடிச்சு வச்சு ஸ்டிட்ச் பண்ணிட்டோம். இந்த கர்வ் லாமும் பயாஸ் கொடுத்து ஸ்டிட்ச் பண்ணிட்டோம். மேல லாமுமே மடிச்சு வச்சு ஸ்டிட்ச் பண்ணிட்டோம். அதே மாதிரி சைடு பாட்டம் லைன் ஃபுல்லாவே மடிச்சு வச்சு ஸ்டிட்ச் பண்ணிட்டோம். இங்க வந்து மேல வச்சு நம்ம ஸ்டிட்ச் பண்ண வேண்டிய ரோப்பும் இந்த சைடுல வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டிய ரோப்பும் தான் நம்ம அடுத்தது வந்து இப்ப ஸ்டிச் பண்ண போறோம். நம்ம இப்ப வந்து இந்த சைடுல எல்லாம் கொடுத்து ரோப் ஸ்டிச் பண்றதுக்காக ஒரு பீஸ் எடுத்து வச்சிருக்கோம். நம்ம இது பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்மளுக்கு வந்து ரைட் சைட்ல இருக்கு. நம்ம இப்படி வந்து இப்படி ராங் சைடா இப்படி வந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப வந்து ராங் சைட்ல ஸ்டிச் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து உள் பக்கமா நம்ம லூப் டவுனர் விட்டு ரைட் சைடா நம்ம வந்து மேல எடுத்துக்க போறோம். இப்ப நம்ம வந்து இப்படி ராங் சைட்ல ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே தான் நம்ம இந்த மூணு பீஸுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போறோம். நம்ம இப்ப வந்து ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு கால் இன்ச் டிஸ்டன்ஸ்ல வந்து அந்த சீம் அலவன்ஸ் வந்து ஒரு கால் இன்ச்ல நம்ம விட்டு இருக்க மாதிரி இப்ப தச்சுக்க போறோம். நம்ம வந்து இந்த மூணு ரோப்புமே இப்படி ராங் சைட்ல நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்தது வந்து நம்ம இப்ப ரைட் சைட நம்ம வந்து திருப்பி நம்ம அந்த லூப் டவுனர் விட்டு திருப்பிக்கலாம். நம்ம இப்ப வந்து ராங் சைட்ல ஸ்டிச் பண்ணி லூப் டவுனர் வச்சு நம்ம இப்ப மூணுத்தையுமே ரைட் சைடா இப்ப திருப்பி வச்சுக்கிட்டோம். நம்ம அடுத்தது நம்ம வந்து இப்ப ஏப்ரான்ல வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்ப வந்து இந்த ரோப் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இந்த ரோப்பை வந்து இப்ப சைட்ல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வச்சு தச்சுக்கலாம். இப்ப நம்ம வந்து ராங் சைட்ல ஏப்ரான் எடுத்துட்டோம். இந்த பீஸ் வந்து உள்ளுக்குள்ள வந்து இந்த ரோப் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்ச் அளவுக்கு உள்ள இருக்கிற அளவுக்கு வச்சு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்கொயர் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒரு உள்ள ஒரு ஸ்டிச் இப்படி ஒரு ஸ்டிச் போடலாம். அதுதான் நம்மளுக்கு வந்து பிரிஞ்சு வராம இருக்கிறதுக்காக இது மாதிரி ஸ்டிச் நம்ம பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து நீடில இன் பண்ணிட்டு ஃபுட்ரை எடுத்து விட்டுக்கிட்டு இப்படி டர்ன் பண்ணிக்கலாம் மெட்டீரியலை. அதுக்கப்புறம் இப்படி ஸ்ட்ரைட்டா தச்சு வந்துக்கலாம். இப்படி நம்ம வந்து இப்ப பாக்ஸ் மாதிரி இந்த ஸ்கொயரா தச்சுட்டோம். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கிராஸ் வந்து இப்ப ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம முடிக்கும் போது லாக் ஸ்டிச் போட முடிச்சுக்கலாம். இத பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் மாதிரி நம்ம வந்து தச்சுட்டோம். அதே மாதிரி இப்ப நம்ம வந்து அந்த ஆப்போசிட் சைட்லயே தச்சுக்கலாம். நம்ம இப்ப வந்து ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து நம்ம பாக்ஸ் டைப்ல வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரியே மேல வந்து நம்ம வந்து கழுத்துக்கும் இப்ப ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப வந்து இந்த கழுத்துக்கான இந்த ஸ்ட்ரிப் வந்து நம்ம இப்ப வந்து ஸ்டிச் பண்ண போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து 1.5 இன்ச் அது மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் வந்து உள்ள இருக்கிற மாதிரி வச்சு நம்ம அதே மாதிரி இப்ப இந்த சைடு நம்ம தச்சோம் இல்லையா பாக்ஸ் போட்டு உள்ளுக்குள்ள கிராஸ் பண்ண மாதிரியே அதே மாதிரியே நம்ம தச்சுக்கலாம். இதுக்கு நம்ம வந்து ஒரு பின் பண்ணிப்போம். நம்ம இப்ப வந்து இந்த சைடு பின் பண்ணிட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப் வந்து நம்ம இப்படி எடுத்து இதே மாதிரி நம்ம வந்து இப்ப பேக் எல்லாம் ஸ்டிச் பண்ற மாதிரி தான் பேக் எல்லாம் ஸ்டிச் பண்ற மாதிரியே இந்த சைடு நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச் எடுத்து பின் பண்ணிக்கலாம். ஒன்றரை இன்ச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். பின் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நீடில் இன் பண்ணிக்கிட்டு இப்படி ஃபுட்ரை எடுத்து விட்டுக்கிட்டு இப்படி மெட்டீரியல் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம்.
நம்ம இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரியே நம்ம இப்போ ஆப்போசிட் சைடுமே ஸ்டிச் பண்ணி நம்ம இப்போ வந்து ரெண்டு சைடுமே இந்த பாக்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இப்போ ரெண்டு சைடுமே இப்போ கழுத்துக்கான இந்த ரோப் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். நம்ம இப்ப வந்து ஒரு அழகான ஏப்ரான் வந்து எப்படி வந்து ஸ்டிச் பண்ணலாங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப நீங்க வந்து ஏப்ரான் பாத்தீங்கன்னா இது ஒரு மீட்டர்ல இருந்து ஒரு 1.5 மீட்டர் அது மாதிரி நம்மளுக்கு வந்து மெட்டீரியல் தேவைப்படும். இது வந்து ஒரு 80 to 100 rupees நம்மளுக்கு இதோட காஸ்டே ஆகும் நம்மளுக்கு. ஆனா நம்ம இதை ஸ்டிச் பண்ணி இப்ப சேல் எல்லாம் பண்றோம் அப்படின்றதுன்னா ஒரு 200 to 250 வரைக்குமே நம்ம வந்து சேல் பண்ணலாம். இதை நீங்க பார்த்தா ஒரு 1/2 hour ஒரு 1 hour நீங்க தச்சே சேல் பண்ணிடலாம். இது எல்லாமே இப்ப நீங்க வந்துட்டு இது மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி இப்ப யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கறது எல்லாமே கூட கொடுத்தோம்னாலுமே எல்லாருமே ரொம்ப ஏப்ரான் எல்லாமே ரொம்ப லைக் பண்ணி போட்டுப்பாங்க. நம்ம வந்து இப்ப கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறது எல்லாமே இந்த ஏப்ரான் வந்து ஒரு நல்ல கிஃப்ட் ஐட்டம். அது நீங்க வந்துட்டு இப்ப நிறைய டிசைன் எல்லாமே நீங்க உங்களோட கிரியேட்டிவிட்டி படியே நிறைய செஞ்சுக்கலாம். கீழே எல்லாமே நம்ம வந்து இப்ப ஃப்ரில் இல்லாம வைக்கிறத கூட ஃப்ரில் எல்லாம் வச்சு கூட நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது மாதிரி சைட்ல எல்லாமே வேற வேற கலர் எல்லாமே கொடுத்து கூட நம்ம வந்து மடிச்சு தைக்கும் போது எல்லாமே வேற கலர் கொடுத்து கூட பினிஷ் பண்ணிக்கலாம். இன்னும் நீங்க இதை வந்து எவ்வளவு அழகாக ஸ்டிச் பண்ணணும்னாலுமே நம்ம அதை ஏப்ரான் வந்து ஸ்டிச் பண்ணி கிஃப்ட் கொடுக்கறதோ சேல் பண்றதோ அது மாதிரி எது வேணாலுமே நம்ம செய்யலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் க்ளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.